ஓம் சாந்தி. ஒருமுறை சிவபெருமானும் நாரதரும் அப்படியே ஆகாய மார்க்கமாக அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பூமியில் ஒரு இடத்த வந்து சுட்டி காட்டினார். சிவபெருமான் சுட்டி காட்டி, இது ஒரு தபோவனம், இது என்னுடைய அருளால் என்னுடைய சக்தியால் இந்த தபோவனத்துக்கு அதிகமான ஒரு மகிமை இருக்குது. இந்த குறிப்பிட்ட இந்த இடத்துல யார் தவம் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து காரிய சித்தி ஆகும், அவங்க தவத்தினுடைய பிரார்த்தனை ஈடேறும், அவங்க காமனை கூட ஜெயிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு வரம் இந்த இடத்துக்கு நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனார். நாரதர்கிட்ட பேசிகிட்டே போனார். அந்த நாரதருக்கு ஏற்கனவே ஒரு பெரிய கவலை இருந்தது. ஏன்னு சொன்னால், நானும் வந்து ஒரு மகரிஷியாக இருக்கிறேன், நிறைய மகரிஷிகள் இருக்காங்க, வசிஷ்டர் இருக்காரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாரும் ரொம்ப கௌரவம் கொடுக்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு உரிய அதே கௌரவம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே ரொம்ப காலமாக இருந்தது. உதாரணத்துக்கு, இப்போ வசிஷ்டர் இந்திர லோகத்துக்கு போனார் அப்படின்னா, இந்திரன் எழுந்து வந்து உபசரிக்கிறார் வசிஷ்டரை, அதை இவர் பார்த்துருக்கிறார். அதனால் நமக்கும் அதே மாதிரியான ஒரு அந்தஸ்து கௌரவம், நானும் அவங்கள மாதிரியே ஆகணும், நான் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப எளிமையாகவே இருக்கேன், இவங்க மத்தியில் வைகுண்டத்துக்கு போனாலும் கைலாயத்துக்கு போனாலும் இல்லை இந்திரபிரஸ்தத்துக்கு போனாலும் எல்லோரும் என்ன வந்து தங்க வீட்டுக்குள்ளே ஒருத்தர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க, ஆனால் மற்ற மகரிஷிகள் எல்லாம் வந்து ரொம்ப கண்ணியமாக நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்தது. நாமளும் பெரிய கௌரவம் அடையணுமே, என்ன பண்ணலாம் அதுக்காக அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருந்தார் அவர். அதுக்கு தகுந்த மாதிரி சிவபெருமான் இந்த தபோவனத்தை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது, அந்த செகண்ட்லேயே என்ன ஆனார், நாரதர் அந்த தபோவனத்துக்கு இறங்கிட்டார். சிவபெருமான் பார்த்தார், எங்கே காணுமே நாரதரை அப்படின்னு. அப்புறம் அவர் பாட்டுக்கு கிளம்பி கைலாயத்துக்கு போயிட்டார். நாரதர் ஏன் அங்கே இறங்கிட்டார் அப்படின்னா, இந்த இடத்துல தவம் பண்ணால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். இப்போ தானே பெருமான் சொன்னார், காமனையே ஜெயிக்க முடியும் இந்த இடத்துல உட்காந்து, யாராலையும் ஜெயிக்க முடியாத அவனை ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க, அப்போ நமக்கு கீர்த்தி பரவும், பேர் புகழெல்லாம் வரும், நம்மளையும் அங்கீகரிப்பாங்க, அதனால் நான் இங்கே உட்காந்து தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கூட சொல்லாமல் கொள்ளாமல் இவர் டக்குன்னு இறங்கி அந்த இடத்துக்கு போயிட்டு தவம் பண்ண ஆரம்பித்தார். அந்த தவம்ன்றது ரொம்ப எளிமையாக இருந்தது அவருக்கு, ரொம்ப தீவிரமாகவும் இயற்கையாகவே அமைஞ்சது அவருக்கு. எந்த சிரமம் இல்லாமல் அந்த மனம் புத்தி ஒடுங்கி அந்த ஏகாகிரதாவை அவர் செய்யறதுக்கு அவரால் முடிஞ்சது. இவ்வளோ சுலபமாக இருக்கே தவம் பண்ணுறதுன்னு அப்படியே உட்காந்துட்டார். அப்போது அது நேரம் போக போக, காலம் போக போக அந்த தவ ரூபமாக அவர் மாறிட்டார் அந்த இடத்துல. அந்த தவத்தினுடைய ஜுவாலை எல்லா பக்கமும் பரவுச்சு. பொதுவாகவே பூமியில் புராணங்கள் சொல்கிறபடி, பூமியில் யாராவது தவம் பண்ணால் இந்திரனுக்கு பயம் வரும் அப்படின்னு. ஏன் சொன்னால், தவத்தில் சிறந்தவங்க இந்திர பதவி கூட அடையலாம் அப்படின்ற ஒரு கருத்து, இந்திரனுக்கு எப்பவுமே அந்த பயம் இருக்கும், நம்ம பதவிக்கு யாரோ வந்துட போகிறாங்க. இப்போது பாபா கூட சொல்கிறார் இல்லையா, நினைவுனுடைய பலத்தால் முழு உலகத்துக்கு எஜமானர்கள் ஆகுறீங்கன்னு. அப்போது தவத்தால் தான், தபஸ்யாவால் தான் இந்திர பதவி, அதாவது நாராயணன் பதவி அடைய முடியும்னு பாபா இங்கே சொல்கிறார் இல்லையா. அதனால தான் யார் வேணால் அடையலாம்னு பாபா சொல்கிறார் இல்லையா, இன்னார் தான் அடைவாங்கன்னு குறிப்பிட்டு சொல்லாமே பொதுவாகவே வச்சுருக்கார் இல்லையா நாராயணன் லக்ஷ்மி பதவியை. அதனால் யார் வேணாலும் ஆகலான்ற மாதிரி புராணங்கள்லேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்திரனுக்கு பயம் வரும், பூமியில் யார் தவம் செய்தாலும் நம்ம பதவிக்கு வந்துட்டு போகிறாங்கன்னு அப்படின்னு எழுதியிருக்காங்க அங்கேயும். அதனால் அவருக்கு கலக்கம் வந்து யார் என்னன்னு பார்க்கும்போது நாரதர் தவம் பண்ணிகிட்ருக்காருன்னு புரிஞ்சது. அந்த வலிமை இந்திரலோகம் வரலையும் அது பிரதிபலிச்சிட்டு இருந்தது. உடனே என்ன பண்ணார், வாயு தேவனையும் வருண தேவனையும் கூப்பிட்டு அவருடைய அந்த தவத்தை போய் கலைங்க அப்படின்னு அனுப்பிவிட்டார். சரியான புயலும் வெள்ளமும் மழை அங்கே வருணன் வாயுவால் ஏற்பட்டது. ஆனால் நாரதருக்கு எதுவுமே தெரியாது, அது வந்ததும் தெரியாது, அது தொந்தரவு ஆகிறதும் தெரியாது,
அவருடைய தவம் அவ்வளோ ஆழ்ந்து இருந்தது. அவங்க பார்த்து பார்த்து அவருடைய நிலைமையை அவங்களால ஒன்றும் செய்ய முடியாமல் திரும்பி போயிட்டு சொன்னாங்க. இந்திரனுக்கு இன்னும் பயம் அதிகமாயிட்டு இந்த அக்னி அந்த மாதிரியான தேவர்களெல்லாம் அனுப்பிச்சார், நீங்கள் போய் அந்த வெப்பத்தை காட்டுங்க அவருக்கு, அந்த தவத்தை கலைங்கன்னு. அவங்களும் அந்த தேவர்களும் வந்து எத்தனையோ பண்ணாங்க, அதுவும் ஒன்றும் எந்த தாபமும் அவரை ஒன்றும் பண்ணலை. அப்புறம் யோசித்து பார்த்தார் இந்திரன், இந்த மாதிரி வல்லமையான தேவர்களை அனுப்பி கூட, ஒரு எதிர்ப்பை அனுப்பி கூட அந்த தவத்தை கலைக்க முடியலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு மன்மதனை கூப்பிட்டார். மன்மதனை கூப்பிட்டு, ரதி தேவி இன்னும் அப்சரஸ் எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க தேவலோகத்தில், அப்சரஸுகள் அவங்க எல்லாரையும் ஒரு குரூப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு நாரதர் முன்னாடி இந்த அப்சரஸுகள்லாம் நடனம் ஆடட்டும், நீங்கள் வந்து அந்த காம பாணத்தை அவர் மேலே எறிங்க, அந்த தவத்தை கலைங்கன்னு சொல்லி அனுப்பினார். இவங்க எல்லாரும் வந்து பார்த்தாங்க, எல்லாரும் முயற்சி பண்ணாங்க, ஆனால் நாரதருடைய தவம் கலையவே கிடையாது. அதுக்கு பிறகு மன்மதனும் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு எல்லாருமே திரும்பி இந்திரலோகத்துக்கு போனாங்க. சொன்னாங்க நாங்கள் ஒன்றும் செய்ய முடியலன்னு. அப்போ மற்றவங்கெல்லாம் இறங்கி வந்து கீழே அவங்க பேசிக்கிட்டாங்க, என்ன மன்மதனையே அவர் ஜெயிச்சிட்டார் நாரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது இவர் அப்போ தான் அது அந்த வார்த்தை கேட்ட உடனே தான் கண்ணை விழிச்சார். அப்போது என்னுடைய தவம் ஜெயிச்சிடுச்சு, மன்மதனையும் நான் வந்து ஜெயிச்சிட்டேன், அப்போ என்னையும் எல்லாரும் கொண்டாடுவாங்கன்னு அப்போ தான் எழுந்து எல்லாத்தையும் இவர் பார்த்து பேசினார். பேசி எல்லாரும் புகழ்ந்தாங்க இவரை, ஆஹா ஓஹன் புகழ்ந்தாங்க. இவருக்கு பெருமையும் சொல்லி மாளலை, எப்படிப்பட்ட தவத்தை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு. அங்கிருந்து நேராக என்ன பண்ணார், சிவபெருமான் தானே இந்த இடத்த குறிப்பிட்டு சொன்னார், முதல்ல அவருக்கு இந்த விஷயத்தை சொல்லுவோம்னு கைலாயத்துக்கு போனார். கைலாயத்துக்கு போன உடனே சிவபெருமான் என்ன பண்ணார், பேசிக்கிட்டு இருக்கும்போதே எங்கே போயிட்டேனாரதான்னு எழுந்து ஓடி வந்து பேசினார். எங்கே போயிட்டேன் திடீர்னு, நான் இந்த மாதிரி தவம் பண்ண போயிட்டேன், இப்படியெல்லாம் நடந்தது, நான் காமனியே ஜெயிச்சிட்டேன், நான் பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் புத்தியில் வரவே இல்லை, அது சிவபெருமானுடைய அருளால் அந்த இடத்துக்கு அந்த ஒரு பலம் கிடைச்சிருந்ததுன்னு அவர் குறிப்பிட்டிருந்தது இவர் மறந்துட்டார். அதுதான் அங்கே யார் உட்கார்ந்தாலுமே அந்த பலத்தை அவர்களுக்கு கொடுக்கும், யார் உட்கார்ந்தாலும் அந்த இடத்துல அந்த தவத்தை அவங்களால பண்ண முடியுன்ற விசேஷ சக்தி இறைவனால் கொடுக்கப்பட்டதுன்றது அவருக்கு வந்து நினைவுக்கு வராமல், நான் தான் இவ்வளோ தபஸ்யா பண்ணுறேன் சாதித்தேன் அப்படின்றது அந்த சிவபெருமான் கிட்டேயே போய் அவர் வந்து தன்னுடைய பெருமிதத்தை சொல்லிக்கிட்டு இருந்தார். சொல்லிட்டு அப்படியே நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு வைகுண்டத்துக்கு போனார். வைகுண்டத்துக்கு போயிட்டு விஷ்ணுவையும் பார்த்து சொன்னார், விஷ்ணுவும் வா வா அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்றாரு. நான் இந்த மாதிரி மன்மதனையே நான் ஜெயிச்சிட்டேன், இப்படி வாயு வருணன் எல்லாரையுமே நான் ஜெயிச்சிட்டேன், என்னுடைய தவம் பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படியா அப்படின்னு அவருக்கும் உண்மை என்னன்னு தெரியுது, இது சிவபெருமானுடைய அருளால் இருக்கிற இடத்துல உட்கார்ந்ததால இந்த சாதாரணமான இவர் மட்டும் இல்லை, எந்த ஒரு சாதாரண மனிதன் அங்கே உட்கார்ந்தாலும் அவராலையும் முடியுன்றது அவருக்கு புரிஞ்சது. ஆனால் சொன்னாலும் இவர் கேட்குற நிலைமையில் இல்லை. பிறகு நாரதர் என்ன பண்ணார், எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லிக்கிட்டு வந்தார். அவருக்கு யார் யாரெல்லாம் தெரியுமோ, எத்தனை உலகங்கள் இருந்ததோ, அவர் தான் எல்லா உலகத்துக்கும் சஞ்சாரம் பண்ணுறவர் இல்லையா, எல்லா பக்கமும் போயிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லியாச்சு, இப்போ யார் மிச்சம், பூமியில் கூட போய் நான் சொல்லிட்டு வரணும், நான் இப்படி எல்லாம் தவம் பண்ணேன், இப்படி எல்லாம் ஆச்சு போச்சுன்னு சொல்லணும் அப்படின்னு பூமியை நோக்கி வந்தார். அப்படி பூமியை நோக்கி வரும்போது அங்கே ஒரு ராஜ்யம் இருந்தது, அங்கே ஒரு நல்ல ராஜா ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய நாட்டுக்கு இறங்கி வரும்போது நாரதரே தன்னுடைய நாட்டுக்கு வந்தார்னு அவருக்கு ஏகப்பட்ட சந்தோஷத்தோடு அவரை ரொம்ப கௌரவப்படுத்தினார். அவருடைய பெண்ணெல்லாம் கூப்பிட்டு வந்து வணக்கம் சொல்ல சொன்னார். அவர் ரொம்பவே அழகாக இருந்தா அந்த பெண்ணு, ஸ்ரீமதினு அவளுடைய பெயராக இருந்தது. அரண்மனையில் ஏதோ ஒரு மும்முரமாக காரியத்தில் எல்லாருமே ஈடுபட்டிருந்தாங்க. அந்த நாட்டிலேயே ஏதோ நாடு பூராவுமே ஜனங்கள் ரொம்ப மும்முரமாக ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி ஈடுபட்டிருக்கிறாங்கன்றது கவனிச்சார் நாரதர். இது என்ன விசேஷம் உங்கள் நாட்டில், எல்லாருமே பரபரப்பாக இருக்கிறாங்களே என்ன அப்படின்னா, என்னுடைய மகள் ஸ்ரீமதிக்கு சுயம்பரம் வச்சுருக்கோம், இந்த குறிப்பிட்ட நாளில் வச்சுருக்கோம், அதுக்கான ஏற்பாடுகள் அலங்காரங்கள் நாடு நகரம் எல்லாம் நடந்துட்டுருக்கு, எல்லாருக்கும் ஓலை அனுப்பிச்சிருக்கிறோம்,
எல்லா நாட்டு அரசர்களும் இந்த சுயம்பரத்துக்கு வரத்துக்கு இருக்காங்க, அதுதான் அப்படின்னு அவர் ராஜா சொல்றாரு. நாரதருக்கு அந்த ஸ்ரீமதியை பார்த்த உடனே சொல்ல முடியாத சந்தோஷம். என்ன, அந்த மாதிரி ஒரு அழகான பெண்ணை அவர் பார்த்ததே கிடையாது. அப்போ நினைச்சார், நான் தான் இவ்வளோ பெரிய ஆளாச்சே, என்னை விட தகுதியானவர் யார் இருக்க முடியும் ஸ்ரீமதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு. இவர் என்ன பண்ணார், தான் ஒரு ரிஷி அப்படின்றத மறந்து அவருக்கு அந்த எண்ணமெல்லாம் அந்த அழகான பெண்ணை பார்த்து ஏற்பட்டது. அவர் சொல்லலை, நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அது சுயம்பரமாக இருக்கு, அவங்க விருப்பத்தோடு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் இளவரசிகளுக்கு இருந்தது ஒரு காலம்னு நம்ம படிக்கிறோம் புராணங்களில். இவர் என்ன பண்ணார், நேராக என்ன பண்ணார், வைகுண்டத்துக்கு திரும்பி வந்தார். வந்துட்டு விஷ்ணு பார்த்து சொன்னார், நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், இப்படியெல்லாம் ஆச்சு, நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் இந்த கோலத்தில் போனால் நான் ஒரு சன்னியாசி கோலத்தில் காவி உடையோடு இப்படியெல்லாம் இருக்கேன், நான் இந்த கோலத்தில் போனால் அந்த இளவரசி எனக்கு வரமாலை சூட்ட மாட்டாங்க, அதனால் நீ எப்படி எவ்வளோ அலங்காரமாக உட்காந்துருக்கிறியோ அதே மாதிரி அலங்காரத்தை எனக்கும் பண்ணு, நான் ஒன்றும் உனக்கு குறைவு கிடையாது, ஏன்னா உன்னுடைய பிள்ளையான மன்மதனியை நான் வந்து ஜெயிச்சிருக்கிறேன், அது முதல்ல புரிஞ்சுக்கோ, அதனால் எனக்கும் சகல கௌரவம் அந்தஸ்தும் வேணும், அதனால் உன்ன மாதிரி அலங்காரம் எனக்கும் பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்புறம் பார்த்தார், இந்த தேவர்கள்லேயே ரொம்ப அழகானவர் விஷ்ணுவா நாராயணனாக தான் இருந்தார், அதனால் இவருக்கு கொஞ்சம் என்னென்னா இவரை பற்றி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் அவர் ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு இவர் சொன்னாராம், ஹரி நீ வந்து ரொம்ப அழகு, நீ உன்னை விட அழகாக என்ன உருவாக்கு, ஆடை அலங்காரம் மணிம அணிகலன்கள் எல்லாத்தையும் உனக்கு எப்படி இருக்கோ அந்த பீதாம்பரம் அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் எனக்கும் வச்சு, ஹரியே உன்னை விட நான் இன்னும் அழகாக தெரியணும், அந்த மாதிரி தோற்றத்தை எனக்கு நீ கொடு அப்படின்னாரு. சரி, உன் உரு எல்லாருடைய விருப்பத்தையும் செய்யறதுக்குதான் நான் இருக்கிறேன், அப்படி ஆகட்டும்னார் அவர். அப்புறம் என்ன பண்ணார், இவர் அந்த நாட்டுக்கு கிளம்ப பார்த்தார், அந்த சுயம்பரம் நாளுக்கு கிளம்பலாம், அன்னைக்கு தான் இந்த விஷயம் நடந்தது. கிளம்பும்போது இவருக்கு ஒரு அல்ப ஆசை வந்தது நாரதருக்கு, விஷ்ணுவையும் கூடவே கூட்டு போகலாம் அப்படின்னு. அதாவது நம்ம சொல்லணும்னா நாராயணன்னு சொல்கிறோம், புராணப்படி விஷ்ணுன்னு இருக்குது, விஷ்ணுவையும் கூட கூப்பிட்டு போகணும்னு நினச்சார். ஏன்னு சொன்னேன், விஷ்ணுன்றது காக்கும் கடவுள், பாலனை கடவுள்னு உலகத்துக்கு தெரியும், இவர் தான் எல்லாரை விட அழகுன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் இவரை விட ஒரு படி நாம் அழகாக இவர் கூடவே போனோன்னா விஷ்ணுவை விட அழகாக இருக்காரா இவருன்னு மயங்கி அந்த ஸ்ரீமதி தன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அதனால் தன்னை விட ஒரு படி அழகு குறைஞ்ச விஷ்ணுவை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாம் போய் உட்கார்ந்தா தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் கௌரவம் அதிகமாகும்னு நினச்சி நீ என் கூட வா அப்படின்னாரு. இல்லை நான் எதுக்குன்னா, இல்லை வம்படியே அவர் என்ன பண்ணார், நீ வந்தே ஆகணும் என்னுடைய கோரிக்கைன்னு சொல்லிட்டு, நான் எவ்வளோ பெரிய தபஸ்வி, நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டு போனார். அந்த நான் எனதுன்றது போதை அவருக்குள்ளே நிறைஞ்சிருந்தது நேரதற்கு. அப்புறம் இவர் போயிட்டு விஷ்ணுவும் கூப்பிட்டு போயிட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்தாங்க அந்த அரண்மனையில், எல்லா நாட்டு அரசர்களும் இத்தியாதி நிறைய பேர்லாம் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. சுயம்பரம் ஆரம்பித்தது. அந்த பெண் ஸ்ரீமதி கையில் ஒரு வரமாலையை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்திக்கிட்டே வருவாங்க, இவங்க இந்த நாட்டு மன்னர், இவர் இவ்வளோ திறமசாலி, இவ்வளோ அறிவாளி, இவ்வளோ பராக்கிரமசாலின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டே ஒவ்வொருத்தரும். இந்த பெண் கடந்து கடந்து ஒவ்வொருத்தரையும் தாண்டி இவங்க கிட்ட வராங்க. நாரதர் நிற்க இருக்கிற இடத்துக்கு அந்த பெண்ணை கூப்பிட்டு வந்து நின்னாங்க. இவருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், ஏன்னா பக்கத்தில் விஷ்ணு இருக்காரு, அவரை விட அழகாக நான் இருக்கிறேன், என் கழுத்தில் தான் மாலை போடுவாங்க அப்படின்னு நினச்சி அந்த ஆனந்தத்தில் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தார். கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சந்தோஷமாக சிரித்து கை தட்டினாங்க. என்ன நடந்தது, கை தட்டுறாங்கன்னு என்ன, சுயம்பரம் ஆயிடுச்சின்னு அர்த்தம், நம்ம கழுத்தில் தான் மாலையே விழலையே, என்ன நடந்ததுன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற விஷ்ணு கழுத்தில் அந்த ஸ்ரீமதி மாலையை போட்டு வச்சுருந்தாங்க. இவருக்கு வந்தது கோபம், அது எப்படி அவர் கழுத்தில் மாலை போடலாம், அவரோட அழகாக நான் இங்கே உட்காந்துருக்கும்போது அப்படின்னு நினச்சார். அப்புறம் எல்லாரும் சிரித்தாங்க. இவர் எழுந்து இதை கேட்டார், கேட்கும்போது எல்லாம் சிரித்தாங்க. ஏன் சிரிக்கிறீங்கன்னா, உங்கள் முகத்தை நீங்கள் பார்த்ததே இல்லையா கண்ணாடி இல்லைன்னு, இன்றைக்கி கூட மனுஷங்க பேசிக்கிறாங்க இல்லையா, உன் முகத்தை கண்ணாடியில் பார்த்தது உண்டா அப்படின்னு. அந்த கேள்வி முதல் முதல்ல அந்த வசனம் நாரதற்காக தான் எழுதப்பட்டிருக்கு புராணத்தில், கண்ணாடியில் பார்த்ததே இல்லையா உங்கள் முகத்தைன்னு. கண்ணாடியை கொண்டு வந்து காட்டினா அந்த கண்ணாடியில் பார்த்தா குரங்கு மாதிரி இருக்கு அவருடைய முகம். அவருக்கு ரொம்ப பதட்டமாய் போச்சு, ஏன் என்னுடைய முகம் குரங்கு மாதிரி இருக்கு,
அப்படின்னு விஷ்ணு நோக்கி கோபமா கேட்டார். நீ என்ன வந்து இந்த மாதிரி குரங்கு முகத்தை கொடுத்துருக்குற, எனக்கு உன்னை விட அழகா இல்லை, எனக்கு முகத்தை கொடுக்க சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு விஷ்ணு சொன்னாராம், எனக்கு ஏகப்பட்ட பெயர் உண்டு, ஆயிரம் ஆயிரம் பெயர் உண்டு எனக்கு, நீ என்ன என்ன கேட்ட ஞாபகப்படுத்திக்கோ அப்படின்னு. ஹரி, உன்னோட உன்னை போலவே முகம் எனக்கு வேணும்னு இல்லை கேட்டேன். ஹரின்னா குரங்குன்னு கூட ஒரு அர்த்தம் உண்டு, நீ அதனால குரங்கு முகத்தை தான் கேட்குறியங்காட்டின்னு நானும் குரங்கு மாதிரி ஒரு முகத்தை உனக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னார். அவர் தன்னுடைய முகத்தை கண்ணாடியிலே பார்க்காம அப்படியே அவர் அலங்காரம் பண்ணார், இவர் அப்படியே வந்திருக்கிறார். அதனால தான் அவர் ஸ்ரீமதியை கல்யாணம் பண்ணிக்க முடியல, ஆனால் ஆசைப்பட்டேன். அப்போ தான் விஷ்ணு சொன்னாரா, இது லக்ஷ்மியினுடைய அம்சம்தான் இந்த ஸ்ரீமதி, இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான உண்மையான லட்சணம் வேணும், எனக்கு லட்சணம் இருக்குதுன்னு. விஷ்ணுவை போலவே ஒரு ஒரு அவ உன்னுடைய ஆடை அலங்காரம் அணிகலன் மாதிரி எனக்கும் கொடுன்னு அவரை போல இமிட்டேட் ஒரு உருவத்தை இவர் எடுத்துக்கிட்டாலும், ஒரு இமிட்டேட்டாக அவருடைய முகத்தை போல எனக்கு ஒரு முகத்தை கொடுன்னு இவர் கேட்டிருந்தாலும், அவருடைய தன்மை என்னவா இருந்தது, நான் எனதுன்ற அந்த போதை இருந்ததுனாலையும் அவருக்கு அந்த குரங்கு முகம்தான், அந்த தன்மை என்ன இருக்கு, உள்ள தன்மை என்ன இருக்கு, அதுதான் வெளிப்படும்ன்ற ரீதியில் அந்த நான் எனதுன்றது பாபா சொல்றாரு இல்லையா, குரங்குன்னு உதாரணம் சொல்வார் இல்லையா, அந்த ஐந்து விகாரங்கள் அகங்காரம் அப்படின்றதும் ஐந்துல ஒன்று இருக்கு இல்லையா, அதனுடைய தன்மையாக தான் அந்த குரங்கனுடைய முகம் தெரிந்தது. அதனால ஸ்ரீமதி, ஸ்ரீமதினா என்ன அர்த்தம், ஸ்ரீமத் படி நடக்கிறவங்கன்னு அர்த்தம். இப்போ ஸ்ரீமத் படி நடக்கிறதுனால தான் ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீமதி லக்ஷ்மி அப்படின்னு புராணங்களில் ஸ்ரீமதி லக்ஷ்மின்னு தான் குறிப்பிடுவாங்க, ஸ்ரீமன் நாராயணன் அப்படிதான் நாராயணனுக்கு குறிப்பிடுவாங்க பக்தியில். ஏன்னா ஸ்ரீமத் படி நடந்தவங்க அவங்க ரெண்டு பேருமே, ஒரு அடி கூட பிசகாமே. அதனால ஸ்ரீமதின்ற பெயர்ல இருந்தது லக்ஷ்மி தான், அதனால தான் கொள்ளை அழகோடு இருந்தாங்க, அவங்களுக்கு ஈடான அழகு யாருமே இல்லை, அதாவது ஆத்மாவின் அழகு. எப்படி நாரதனுடைய குறை குரங்கு முகமாக இருந்ததோ அந்த மாதிரி லக்ஷ்மியினுடைய முகம் அழகாக இருந்ததுன்னா என்ன காரணம், அவ்வளவு நிறை இருந்தது அவங்க கிட்ட. அதனால தான் தானாகவே அவங்க வந்து விஷ்ணு தானாகவே சுயம்பரத்துக்கு போகணும்னு விரும்பலைன்னாலும் நாடகப்படி அவர் அந்த இடத்துக்கு போக வேண்டி இருந்தது. அந்த லக்ஷ்மியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமதி அவருடைய கழுத்தில் மாலையை போட்டாங்க. தானாகவே டிராமா படி நடக்குது, டிராமா படி இவர் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் இவருக்கு கிடைக்கல, இமிட்டேட் பண்ணி செயற்கையாக உருவாக்கிக்கிட்டு போனாலும் நடக்காதுன்னு. அதுதான் பாபா முரளியில் சொல்வார், லட்சியம் லக்ஷ்மி நாராயணனாக இருக்குது எல்லாருக்கும் போது, வெறும் லட்சியம் மட்டும் போராது, லட்சணங்கள் வேணும்ன்றார் பாபா. இந்த லட்சணங்கள் இருக்கணும், இப்போ லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு லட்சணங்கள் உங்களுக்கு இயற்கையாக வேணும், இயற்கையான அழகு வேணும், அந்த நிமித்தம் மட்டுமே அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். செய்விப்பவர் பாபா தான், செய்கிற ஒரு பாபா தான். இப்போ நாம் வந்து இந்த கலியுகத்தில், தமோ பிரதானமான இந்த கலியுகத்தில் ஐந்து விகாரங்களும் ரொம்ப மலிவாக இருக்கு. இன்றைக்கு நாம் பிரத்யட்சமாக பார்த்துட்டு இருக்கோம், மகாத்மாக்கள் பெரிய பெரிய தபஸ்விகள் ஒரு அலௌகிகமாக பாரலோகமாக போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுற முயற்சியாளர்கள் எல்லாம் தோற்று போகிறத பத்திரிகைகளில் அவங்க பேர் கெட்டு போய் வர்றதை நாம் பார்த்துட்டு இருக்கோம். காடுகளில் இருந்தாங்க சன்னியாசிகள் தபஸ்விகள் அப்படின்றார் பாபா, முற்றும் துறந்தவர்கள், அதாவது எல்லா சுகபோகங்களையும் நீக்கி ஒரு காக்கை எச்சிலுக்கு சமந்தான் இந்த உலக சுகம்னு, இது தேவையில்லை அப்படின்னு நிராகரிச்சுட்டு போனாங்க காட்டுக்கு உண்மையான யோகிகள். ஆனால் இன்றைக்கு எல்லாமே அரண்மனை போன்ற ஒரு இடங்கள்ல தான் வசிக்கிறாங்க, சன்னியாசிகள்னு சொல்றவங்க தான் பீடங்களிலும் மடங்களிலும் அரண்மனைகள் போன்ற இடங்களிலும் வசிக்கிறாங்க, நல்ல சௌகரியமாக வசிக்கிறாங்க. லௌகீகம் இல்லறம்னு சொல்கிறவங்க தான் குடிசையிலும் பிளாட்பாரத்துலேயும் சாதாரண இடங்கள்லையும் 10க்கும் 5க்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. போகிகளாக இருக்கிறது யாரு, யோகிகளாக இருக்கிறது யாருன்னு பிரித்தா மொத்த உலகமுமே போகியாக, மொத்த ஆத்மாக்களும் சூத்திரர்களாக இருக்கிறத பாபா நமக்கு சொல்கிறார். இப்படிப்பட்ட உலகத்தில், இவ்வளோ மலினமான மாயாவின் உலகத்தில் பரமாத்மா வந்து எந்த குழந்தையினுடைய புத்தி வாசல் திறந்து ஞான அமிர்தத்தை நிரப்புறாரோ, அவருடைய வரதானம், அவருடைய பலம், அவருடைய ஆற்றல், அவருடைய அன்பு, அவருடைய திருஷ்டி,
எந்த குழந்தைக்கு படுதோ அந்த குழந்தைக்கு இந்த கலியுகத்தில் இருந்தாலும் இந்த பிரம்மச்சரியம் பாலனை செய்யணுன்ற ஆர்வம் சுயமாக வருது. காமத்தை ஜெயிக்கணும் அப்படின்றது சுலபமாக இருக்குது. யாரோ சிலர் சொல்லலாம், காமத்தை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்குன்னு. அது கஷ்டமாக எப்போ வருது அப்படின்னு சொன்னால் அவங்க அதை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க, தானே சுமக்கிறாங்க. பாபா அதையும் தெளிவுபடுத்துகிறார். சிலர் வந்து சில சகோதரர்கள் அந்த மாதிரி கேள்விகளையும் அனுப்பியிருக்கிறாங்க. காமம் ரொம்ப தொல்லை பண்ணுது, திருமணமே ஆகலைன்னாலும் பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் நிறைய அது விட முடியல, நானும் நிறைய போராடுறேன், ஒவ்வொரு நாள் அமிர்த வேலை போராட்டமாக இருக்குது, முழு நாளும் போராட்டமாக இருக்குது, இரவானாவே பயமாக இருக்குது, அப்படிலாம் நிறைய பேர் அவங்களுடைய செய்திகளை அனுப்பியிருக்காங்க. ஆனால் இதுதான் நான் அப்படின்ற அந்த சுமையை அவங்களே சுமக்கிறதுனால வர தொந்தரவுகள் இதெல்லாம். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, யார் கிடைச்சிருக்காங்க, என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகிறோம், அந்த எண்ணங்களுக்குள்ளே முழுகும்போது பாபா சொல்கிறார் இல்லையா, ஆதியில் நான் வந்து சம்பூர்ண நிர்வீகாரியாக பரிசுத்தவான் ஆத்மாவாக இருந்திருக்கிறேன், நிர்வீகாரி தேவதையாக இருந்திருக்கிறேன், சம்பூர்ண நிர்வீகாரி தேவதையாக தான் இருந்திருக்கிறேன் இந்த பூமிக்கு வந்திருக்கும்போது, அனாதி நேரத்தில் பரந்தாமத்தில் இருக்கும்போது பவித்திரத்தா என்னுடைய ஸ்வதர்மமாக இருந்தது, தூய்மை என்னுடைய நிஜரூபமாக இருந்தது, இது காலப்போக்கில் மாறி இருக்கேன்னு அந்த சுய சிந்தனை வலுவாக அமையும் போது, தன்னுடைய இயற்கை தன்மைகளை வலுவாக நினைக்கும் போது நமக்கு இந்த ஒரு கிரகச்சாரம் என்ன இருக்குது, அந்த இருள் என்ன இருக்குது, இது நான் இல்லை அப்படின்றது நமக்கே அந்த கான்ஷியஸ் மைண்டில் உட்காரும்போது, கூடவே நம்ம பூர்வ ஜென்ம கர்ம கணக்குகள் தாபங்களினுடைய ரூபத்தில் நம்ம எதிர்த்து போரிடும்போது பாபா சொல்கிறார் என்னை சரணடைஞ்சிடு குழந்தை அந்த செகண்ட்லன்றார், என்னை சரணடைன்றார், அந்த செகண்ட்லேயே என்கிட்ட வந்துரு, அதை வளர்த்திக்காதீங்கன்றார். இப்போ நமக்கு ஒரு பலகீனமான எண்ணம் உருவாகுது அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணம் உருவாக்கி அப்படியே அது போயிட்டே இருக்கும், நாம் அது பின்னாலேயே அந்த ஃபீலிங்குள்ளேயே இழுத்துக்கிட்டு போகும். அது நீ இப்படித்தான், நீ இப்படித்தான், நீ இப்படித்தான்னு சுயம் பச்சாதாபத்தில் சங்கல்பங்கள் உருவாக உருவாக நாம் அதை அனுபவிச்சுக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே அதனுடைய தோல்விகளை நாம் வந்து உணர்ந்துக்கிட்டே நம்மளை கீழ்ப்படுத்திக்கிட்டே நாம் அந்த உணர்வுக்குள்ளே போக வேண்டாம்ன்றார் பாபா. அது எந்த பலகீனமாக இருந்தாலும் சரி, ஐந்து விகாரங்கள் எந்த ரூபங்களில் இருந்தாலும் சரி, அந்த சங்கல்பம் உங்களை வந்து தாழ்த்துது அழுத்துதுன்னும் போது உடனடியாக என்கிட்ட வந்துருங்கன்றார் பாபா. ஒரு மாயை என்னை பிடிக்குது, என்னை பலகீனப்படுத்துது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னுடைய நினைவில் பரந்தாமத்துக்குள்ளே வாங்க, ஒரு பெரிய கணக்கு உங்களை சூழுது அந்த நேரத்தில், அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது, உங்களுடைய பலத்தை இழக்க வைத்து உங்களை ஒன்றுமில்லாதவர்களாக உங்களுக்கே புரிய வச்சு ஒரு குற்ற உணர்வில் இருக்கக்கூடிய நிலையில் கொண்டு வந்துடுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்காம இது எந்த விதமான பலகீனமாவது இருக்கலாம், மனசு வேதனைப்படுற எந்த சங்கல்பம் இருந்தாலும் அப்பான்னு வந்துடுங்க, உடனே அந்த கணக்கு முடிஞ்சு போகுதுன்றார் பாபா. அந்த இடத்துலேருந்து உங்களை வேறு வாயுமண்டலத்துக்கு நான் கூப்பிட்டு வந்துடுறேன், அந்த எந்த கணக்கு உங்களை பரிசோதிக்க வந்திருக்கு அந்த கணக்கும் பைசலாகுதுன்றார் பாபா. அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான வலிமையும் பாபா உங்களுக்கு அந்த நிமிடமே கொடுப்பாருன்றார். நிமிடம் கூட கிடையாது, நொடின்றார் பாபா. இப்போது நம்ம கணக்கு வழக்குகள் தான் நம்மளை ஆட்கொள்ளுதுன்னும் போது அதிலிருந்து வெளியே வரத்துக்கு அந்த புயல் வரும்போது பாபாவை சரணடைகிறதுன்றது தான் முக்கியமான ஸ்ரீமத். இது எல்லாருக்குமே வரும் இந்த பேப்பர், எல்லா பிகேஸ்க்குமே வரும் இந்த பேப்பர்னா, ஐந்து விகாரங்களில் எந்த பேப்பரில் யார் அதிகமாக கணக்கு வச்சுருக்காங்களோ அது திரும்ப திரும்ப வரும். பிரம்மா பாபாவிலிருந்து கடைசி குழந்தை வரலையும் எல்லாருக்குமே வரும். ஆனால் ஜெயித்தவங்க எப்படி ஜெயித்தாங்க, பாபாவினுடைய துணையால் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் அப்படி பாபாவுக்கு எல்லா பாரத்தையும் விட்டுட்டு பாபா சொல்கிற விஷயங்களை ஆழ்ந்து சிந்திக்கும்போது, சிவபெருமான் ஒரு தவோவனத்தை உருவாக்கினார், அங்கே உட்கார்ந்த சாதாரண மனுஷனுடைய தவம் கூட தானாகவே நடக்கும், அவனுடைய காரிய சித்தி இஷ்ட சித்தி ஆகும்னு அந்த புராணத்தில் சொன்ன மாதிரி சங்கம் யுகமே ஒரு தபோவனம் தான் நம்ம எல்லாருக்குமே. நம்ம எல்லாருக்குமே எவ்வளோ விஷயங்கள் சாத்தியமாக இருக்குது. ஒரு சாப்பிட்றது ஆசைப்படுறது, அந்த ருசிகள் எல்லாம் நம்ம வந்து இது என்ன பெரிய இது, நிறைய உணவுகளில் நம்ம வந்து நீக்கி இருக்கிறோம் இல்லையா, உலகியலான உணவுகளை நம்ம தொடர்றதே இல்லை இல்லையா, அது நம்மளை கவர்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்குதா என்ன.
நாம அழுதுகிட்டு இருக்கோமா என்ன? ஐயோ, நாம பர்கர் சாப்பிடல, பீஸா சாப்பிடல, இதெல்லாம் நம்ம வந்து தியாகம் பண்ணிட்டோமேனு இரவு பகல நம்மளை வந்து தொல்லை கொடுக்குதா என்ன? இதெல்லாம் நமக்கே சுயமாவே விருப்பம் இல்லாம இருக்கு. பல விஷயங்கள் இந்த உலகத்துல எந்தெந்த விஷயங்களுக்கு ஆத்மாக்கள் பலியாயிருக்காங்களோ அந்த விஷயங்கள் நமக்கு அசால்ட்டாவே நமக்கே அது வந்து பெரிய ஆர்வமாவோ இல்லை நம்மளை ஈர்க்கிற மாதிரியோ கூட பல விஷயங்கள் இல்லாமல் இருக்கு. சில விஷயங்களில் பலகீனப்பட்டிருக்கோன்னா அது கணக்கு வழக்கு அந்த ரூபத்தில் வருது. அதிலிருந்தும் விடுதலையாக என்னை சரணடைகின்றார். அப்போ எவ்வளோ சுலபமாக காம ஜீத்து ஜெகஜீத்துன்றார் பாபா. காமத்தை, காமம்னா வெறும் பிரம்மச்சரியத்துக்கு எதிரானது மட்டும் கிடையாது, ஆசைகள்னு அர்த்தம். இச்சா மாத்திரம் அவித்யா. ஆசைகளே இல்லாத ஒரு பரம தூய்மையான தபஸ்வி ஆத்மாவா ஒவ்வொரு குழந்தையும் மாற முடியும் அப்படின்றதுனால தான் எல்லா குழந்தைகளுக்குமே லட்சுமி நாராயணன்ற இலக்கு கொடுத்துருக்கிறார் பாபா. எல்லா குழந்தைகளுக்குமே, வெறும் 8 பேருக்கு மட்டும் கொடுக்கல. அதை 8 பேர் மட்டும்தான் ஆவாங்க. மற்றவங்கெல்லாம் போன கல்பத்தில் கூட அதே வாய்ப்பு கொடுத்தேன், ஆனால் 8 பேர் தான் ஆனாங்க. இப்போ கூட நீங்கள் எல்லாருமே ஆக முடியாது அப்படின்லாம் தினம் சொல்கிறதில்ல அவர். அதே வாய்ப்பு திரும்பவும் கொடுக்கப்படும். அந்த 8 பேர் யாருன்னு அவர் சொல்லலை. முதல் பேர் மட்டும் சொல்லியிருக்கார், முதல் கப்பல் மட்டும் சொல்லியிருக்கார். இந்த 7 அந்த தம்பதிகளை பற்றி பாபா சொல்லலை. அது யார் வேணா ஆகலாம், நீ முயற்சி பண்ணு, நீ கூட ஆகலாம். இன்னார் தான் ஆனார்னு பாபா சொல்லலை. நாம் நினைக்கலாம் மகாரதிகள் பெரிய பெரியவங்களாம் இருந்திருக்காங்கன்னு, அப்படி இல்லை. ஏன்னா சூட்சுமத்தை பாபா தான் தெரிஞ்சுக்குவார். பாபு ஜானே, ட்ராமா ஜானேன்றார் பாபா. அதனால் பாபாவுக்கு தான் தெரியும் ரகசியம் நாடகத்துது முழுக்க. பாபாவுக்கு தெரியும் இந்த ட்ராமா தனக்குள்ளே என்ன பதிவு பண்ணியிருக்கு, அதுக்கு தெரியும். நாமளாக கற்பனை பண்ணிக்கிறதே வேண்டான்றார். கடைசி கடைசியாக டூ லேட் போர்டு போடுற நேரத்தில் வர குழந்தைகள் கூட முயற்சி பண்ணாங்கன்னா நாராயணன் பதவி அவங்களுக்கும் கொடுக்கப்படும்னு பாபா அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். அதனால் நாம் இதெல்லாம் ஜெயிக்கிறது ரொம்ப சுலபமாக தான் வச்சுருக்கிறார். இருக்கிறதால தான் எல்லாருக்குமே அதே லட்சியம், அதே குறிக்கோள், குறி கொடுத்துருக்கிறார். எல்லாருமே அந்த கோல் பண்ண முடியும், அடைய முடியும் அப்படின்றார். ஆனால் இங்கே நம்ம தவம் பண்ணும்பொழுது நாம் பாபா சொல்கிறார் இல்லையா, எலிக்கு ஒரு மஞ்சள் துண்டு கிடச்சிது, அது நினச்சிக்கிச்சு உலகத்துக்கே நான் எஜமானன் ஆயிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த இயற்கையாக சுயமாக பாபாவனுடைய வரதானத்தாலும் பாபாவனுடைய குழந்தை ஆயிருக்கிறதுனாலும் அவருடைய சக்தி நமக்குள்ள பிரவேசம் ஆகிறதுனாலையும் நமக்கு பல விஷயங்கள் ரொம்ப எளிமையாக நடக்குது. மற்ற மனிதர்கள் எதை செய்ய முடியாதுன்றாங்களோ அதை இல்லறத்தில் இருக்கிற பந்தனத்தில் இருக்கிற மாதாக்கள் செய்ய முடியும்னு பாபா சொல்கிற மாதிரி அப்போ நானே செய்கிறேன். பாபா முரளியில் சொல்கிறார் இல்லையா, முதல் எதிரியே தேக அபிமானம்தான். அதுக்கு மாட்டிக்கிறாங்க, நான் பெரிய ஞானி, நான் ஒரு யோகி, நான் நல்லா பிளான் பண்ணுவேன், நான் கரெக்டாக அதெல்லாம் அடையாளப்படுத்துவேன், நல்ல குணமூர்த்தி நான், நல்ல பலமானவன் நான், நல்ல சேவாதாரி நான், நான் வந்து பல சென்டர்களை ஓப்பன் பண்ணியிருக்கேன், பல சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன், உலகத்தை சுற்றி வந்திருக்கேன், சூட்சுமத்தில் வந்திருக்கேன், இல்லை ஸ்தூலமாகவே வந்திருக்கேன், நான் இவ்வளோ வருஷம் சீனியாரிட்டியில் இருக்கிறேன், எல்லா முரளியும் நான் கரைச்சி குடிச்சிருக்கிறேன், எல்லா விதமான சேவையும் ஆல் ரவுண்டர் நான், இப்படி என்னால் முடியும், நான் சாதிச்சேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன் அப்படியெல்லாம் அந்த நாரதனுடைய ரூபத்துக்கு நாம் போயிட்டோம். அது ஈஸ்வரனுடைய கிருபையாலும் அன்பாலும் தான் நடக்குது சுலபமானதை புரிஞ்சிக்காம, நான் தான் பண்ணுறேன், நான் இவ்வளோ பெரிய இன்சார்ஜ் போஸ்டில் இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், நான் தான் முதல் நம்பரில் போவேன், நான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் நாராயணனை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படியெல்லாம் நீங்களே தீர்மானம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பலகீனங்கள் இருந்தால் ஆத்மாவினுடைய முகம் குரங்கு மாதிரி தான் இருக்கும். அந்த இறுதி நேரம் லட்சுமியை வர முடிக்க முடியுமா அப்படின்ற நேரத்தில் ஒரிஜினலாக நாராயணனுடைய தன்மை யாருக்கு இருக்குதோ அவங்க கழுத்தில் அந்த வரமாலை தானாகவே போய் சேரும். நான் எதையுமே முடிவு பண்ணுறதில்லைன்றார் பாபா. எல்லா முடிவும் உங்களுக்கே, எல்லா வாய்ப்பும் உங்களுக்கே, உதவி மட்டும் என்னதுன்றார். அதனால தான் பாபா பல முறை சொல்வார், நான் நாராயணனை மனமுடிக்க லாயக்காக இருக்கிறேனா, லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க நான் லாயக்காக இருக்கிறேன்னா, அதை நீங்கள் அடிக்கடி சோதிச்சுக்கோங்க, செக் பண்ணுங்க, அட்டென்ஷன் கொடுங்கன்றார். உங்களுடைய அந்த சுய ரூபத்தின் மேலே அட்டென்ஷன் கொடுங்க, அடிக்கடி செக் பண்ணுங்க. நான் வந்து சம்பூர்ண நிர்வீகாரியாக இருக்கிறேன்னா
நான் வெறும் நிமித்த மாத்திரத்துக்கு தான் இருக்கிற எல்லாத்தையும் என்னக்காக அப்பா தான் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த ஒரு பணிவு, அந்த ஒரு நிஜமான ஒரு சுதர்மம் ஆக்கிரமிச்சிருக்கும் போது இயற்கையாகவே தானாகவே எல்லாம் நடக்கும்ன்றார் பாபா. அதனால தான் நாரதனுக்கு சொன்னாங்க, கண்ணாடியில் உன் முகம் பார்த்துக்கோ அப்படின்னு. அந்த கண்ணாடின்றது என்ன பாபா சொல்கிறார், ஞான் கா தர்ப்பண். ஞானத்தினுடைய தர்ப்பணத்தில் உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. பாபா சொல்கிறார் இல்லையா, ஃபஸ்ட்டு டிவிஷனில் போகிறவங்க எப்படி இருப்பாங்க, புத்திசாலி குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, நிஜமான சேவாதாரிகள் எப்படி இருப்பாங்க, நிஜமான தபஸ்விகள் எப்படி இருப்பாங்க, யார் வந்து இன்னார் இப்படி இருப்பாங்க, டீட்டெயில் கொடுக்குறார் இல்லையா வாணியில். அப்போ நான் இப்படி இருக்கிறேனா, நான் அப்படி இருக்கிறேனா அப்படின்னு சுயத்தை கவனம் கொடுத்து செக் பண்ணிக்கிட்டு அதை பரிசீலனை பண்ணி சரி பண்ணிக்கிறதுக்கு பாபாவனுடைய சர்வ சம்பந்தத்தினுடைய உதவியை எடுத்துக்கிட்டு நம்ம மாற்றிக்கிறது தான் நம்ம கவனமாக இருக்கணும். அதை விட்டுட்டு நமக்கு நாமே கிரீடங்களை வச்சுக்கிட்டு நமக்கு நாமே வந்து நான் வந்து இதாக இது நான் வந்து அதுன்னு அந்த பெருமிதத்தில் உட்கார்ந்தா நாரதனுடைய கதையாக தான் இறுதியில் முடியுன்றார் பாபா. அதனால சுயம் பரிசோதனை சதா தேவைப்படுது சங்கம யுகத்தில். மற்றபடி நாரதனுடைய நினைவு வரும்பொழுதெல்லாம் இன்னொரு நினைவும் எல்லாருக்குமே வரும். சதா சர்வ காலமும் அவர் நாராயண 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 நாராயணன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்றது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நாரதன உடனே அந்த நாராயணா அப்படின்னு அவர் சொல்கிற உச்சரித்த வார்த்தைகள் இருந்தது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நாராயணனுடைய நினைவில் இருந்திருக்கிறார் அவர், ஆனாலும் நாராயணனா ஆக முடியல, அது வெறும் வார்த்தைகளாக இருந்திருக்கு. என்ன நாராயணன் எதை நினைவு செய்கிறாயோ அதை நீ அடைவாய்னு உலக மொழியே இருக்கு. அந்த மாதிரி ப்ராவர்பே அப்படி இருக்கு, எதை சிந்திக்கிறாயோ அதை நீ ஆவாய்னு. பாபா கூட இங்கே என்ன சொல்கிறார், உங்களுடைய ஐந்து சொரூபங்களை சிந்திங்கன்றார். நான் தான் அது, ஹம்சோஹம் தத்தத்துவம், இதெல்லாம் பாபா ஏன் சொல்கிறார். நானே தேவதையாக இருந்தேன், நானே பரிஸ்தாவாக இருந்திருக்கிறேன், நானே ஆத்மாவாக இருந்திருக்கிறேன், நானே பரமாத்மாவினுடைய துணையாக ஒவ்வொரு கல்பத்திலும் வந்திருக்கிறேன், நானே இந்த மனித குலத்திலேயே பிராமண குல பூஷணமாக இருந்திருக்கிறேன், ஒவ்வொரு சங்கம யுகத்திலும் நானே தான் அது, அதுவே நான். இந்த நான் எதுவாக இருந்தேன், அந்த உண்மை என்ன, விசேஷமான என்னுடைய ஐந்து சொரூபங்கள் என்ன, இதனுடைய லட்சியம் என்ன, நாராயணன் ஆகிறது, உலக விஸ்வ மகாராஜன் ஆகிறது, மகாராணி ஆகிறது, அந்த நினைவில் இருங்கன்னு பாபா பிரம்மா பாபாவை பற்றி சொல்லும்போது கூட என்ன சொல்வார், சதா காலமும் அவருக்கு அந்த நாராயணன் நஷா இருந்தது அப்படின்றார். அந்த போதை இருந்தது, அப்பப்போ முழங்கால் போட்டுக்கிட்டு அப்படி போவார் பிரம்மா பாபான்னு. இவங்கெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, ஏன் முழங்கால் போட்டு அப்படி போகிற, அதாவது தவழ்ந்து போகுது இல்லையா குழந்தை, கிருஷ்ணனை பார்க்குறோன்னு இல்லையா முழங்காலிட்டு போகிறது, அந்த மாதிரி பண்ணுவார். ஏன்னா அவருக்கு தான் தான் கிருஷ்ணன்ற ஞாபகம் வந்துடும், அப்போ அந்த நிலைமைக்கு அவருடைய ஆத்மா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்போ அந்த போதை இருந்தது. அதனால் பக்தியில் கடைசி பிறவியில் கூட நாராயணனுடைய பக்தராக தான் இருந்திருக்கிறார் அவர். தன்னுடைய லேக்ராஜன்ற அந்த பார்ட்லேயும் நாராயணனுடைய நினைவில் இருந்திருக்கிறாரு. சங்கம யுகத்துக்கு வந்த பிறகு நீயே நாராயணன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே தானே நாராயணன்ற அந்த நிலைமைக்கு அவர் அவருடைய மனம் கொண்டு செல்லப்படும். நாராயணன் நான் தான், உலகத்தின் எஜமான நான் தான்ற அந்த நாராயணன் நாராயணன் நாராயணன்னு இவரே தனக்காக சொல்லிட்டு இருந்தார். நாராயணனுடைய பக்தராக இருந்தவர் தானே நாராயணனை உருவாக்குறவராக இருக்கிறோன்றதை புரிஞ்சுக்கிட்டார். அந்த நாராயணனுடைய நினைவு எப்பவுமே பிரம்மாவுக்கு இருந்தது. ஆனால் நாரதனும் நாராயண நாராயணன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் சொல்கிறது வேற ஆகிறது வேற. காரியத்தில் கொண்டு வரும் பொழுது அந்த போதை இருக்கணும், நான் தான் அது அப்படின்னு அந்த லட்சியமும் இருக்கணும், அதற்கான லட்சணங்கள் உருவாக்கணும், அதை நீங்கள் தான் உருவாக்கணும், அதுக்கு பேர் தான் புருஷார்த்தம். அதற்கு எதிராக பலவிதமான சங்கல்பங்கள் விகல்பங்கள் எல்லாம் வரும், மனம் புத்தியில் உங்களுக்குள்ளேயே வரும். அதுக்கு காரணம் உங்களுடைய சம்ஸ்காரம் மாயாவால் தயாரிக்கப்பட்டது, அந்த சம்ஸ்காரம் பலமாக உட்கார்ந்துருக்கு உள்ள. அந்த சம்ஸ்காரம் என்ன பண்ணும், பலகீனமான அழுக்கான
ஒரு கீழ்த்தனமான உருவத்தை நமக்காக கற்பிக்கும் அது. நீ ஒரு சூத்ரன், நீ ஒரு பாவி, நீ ஒரு சாதாரணமானவன், உனக்கு அவ்வளோ விவேகம் பத்தாது, உனக்கு அவ்வளோ சாமர்த்தியம் பத்தாது, உனக்கு எல்லாம் தபஸ் எல்லாம் வராது, உனக்கு இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் நீ வந்து 100% மார்க் எடுக்க முடியாது உனக்கு, அப்படின்ற எதிர்மறையான கீழ், அதாவது கீழ் நோக்கி கொண்டு போகக்கூடிய எண்ணங்கள் அந்த பலமான மாயாவி சம்ஸ்காரம் உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த அதே மாதிரி பாபா சொல்றார், உள்ளுக்குள்ளேயே நீ சொல்லு, இவ்வளவு உயர்ந்தவன் நான் அப்படின்னு நீ சொல்லு. அந்த போதை இருந்தது பிரம்மாவுக்குன்றாங்க. இப்போ போதை வரணும்னா எவ்வளவு மேலே மேலே அவர் யோசிச்சு 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 அது போதையாக மாறி அந்த தன்மை அவருக்குள்ளே இமர்ஜ் ஆகி அதற்கான நினைவுகள் பாபா கிட்ட அவர் வச்சதுனால பாபா அதுவா மாத்தி கொடுக்குறாரு. மாத்தி கொடுக்க தானே வந்திருக்காரு, சூத்ரனை மனிதன்லேருந்து தேவதையை மாத்த தானே வந்திருக்காரு. அதனால எதை நினைக்கிறோமோ அது ஆகும். ஆனால் நாரதரில் என்ன இருந்தது, நான்ன்றது தான் டாமினேட் பண்ணியிருக்கு. நாராயணன்னு சொன்னாலும் கூடவே நான்ன்றதும் டாமினேட் ஆயிருக்கு. அந்த பாடி கான்சியஸோட அவர் நாராயணன் சொல்லும்போது அங்கே வந்து பாபா கிட்ட இருந்து விலகுறார். அவர் ஆத்ம அபிமானம் இல்லாததால தேக அபிமானத்தின் போதை நாராயணன்னு அவங்க சொன்னாலும் நாராயணன் ஆகாமல் குரங்காகவே இருந்தார். அவர் அப்படிதான் வெளிப்பட்டார் எல்லார் முன்னாடியும்னு அந்த கதையில பார்க்குறோம். அப்போ நாம் எல்லாரும் பிரம்மா பாபாவனுடைய நாராயண தன்மையா அல்லது நாரதனுடைய நாராயண தன்மையில் இருக்கிறோமான்றதை நாம் பரிசீலிக்கணும். ஓம் சாந்தி.